நேசிகள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கியம் வணக்கம். நேர்களே, சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2023ஆம் வருடம். இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை இன்றைய திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ற 5 அங்கங்களுடன் இணைந்து ஆய்வு செய்யலாம் பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது திங்கட்கிழமையாக அமைகிறது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நாள் முழுவதும் ஆயில்யம் நட்சத்திரமாக நமக்கு அமைகிறது. திதியின் அடிப்படையில் பார்க்கும்போது காலை 9:38 மேலே திருதிய திதி என்பது ஆரம்பித்து நாள் முழுவதும் நீடிக்கிறது. அடுத்தபடியாக பிரீத்தி நாமயோகம் என்பது காலையில 10:30 மேல் ஆரம்பித்து நாள் முழுவதும் நமக்கு அமைகிறது. கரசை கரணம் என்பது காலையில 9:38 வரை வந்து உள்ளது கரசை கரணம். ஸோ அதற்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மனுஷ கரணம் என்பது ஆரம்பமாகி நாள் முழுவதும் நமக்கு நீடிக்கிறதுன்னு சொல்லலாம். அதே போல இன்றைய கோச்சார நிலவரங்களை பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்கள் 9 பேரும் எந்த நட்சத்திரத்தில் பயணம் பண்றாங்க, எந்த ராசியில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குரு பகவான் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி அவீட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், கேது சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியிலும், சூரியன் புதன் இருவரும் இணைந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும், அதேபோல சுக்கிரன் திருவோண நட்சத்திரம் அவிட்ட ராசியத்திலும், அதேபோல செவ்வாய் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும் பயணம் பண்றாங்க. சந்திரன் கடகராசியில் உள்ள ஆயுள நட்சத்திரத்தில் நாள் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அதேபோல இன்றைய சூரிய உதயம் சரியாக காலை 6:38, அஸ்தமனம் மாலை 5:54. இன்றைக்கும் நேந்திரம் இரண்டாகவும் ஜீவன் என்பது ஒன்றாகவும் உள்ளது. இது சூரியனுடைய பார்வையும் சந்திரனுடைய பார்வையையும் சக்தியையும் தெரிவிக்கும். இந்த இரண்டு விஷயங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம சுப நாளாவே நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் நல்ல கிரக பலங்கள்லாம் அமையணும். நம்ம எந்த காரியத்தை வந்து செய்ய போறோமோ அந்த காரக கிரகம் நல்ல ஒரு சுபபலனை தரக்கூடிய தன்மையில் வந்து இருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் முடிவு பண்ணும்போது தான் எந்த செயலை செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நம்ம தெளி தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இப்ப இன்றைய நாளை பொறுத்தவரை வாரம், நட்சத்திரம், திதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கு பொறுத்தவரை காலை 10:30 மேல பிரீத்தி நாம யோகம் என்பது ஆரம்பமாகி நாள் முழுவதும் நீடிக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். அதேபோல 9:38 மேல வணிக கரணம் என்பது ஆரம்பமாகி அதுவும் நாள் முழுவதும் நீடிக்கிறது. அப்ப இந்த பிரீத்தி நாம யோகத்திற்கு யோகி அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து அமைவார். இந்த புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலும் கேட்டை ரேவதியில ஆயுள்ய நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் பண்றது மிக சிறந்த அமைப்பு. அடுத்தபடியாக புதன் யோகி எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியில போராடம் நட்சத்திரத்துல சூரியனுடன் இணைந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் பார்த்தோம் நம்ம 9:38 மேல பாத்தீங்க அப்படின்னா வணிஷை கரணம் என்பது ஆரம்பமாகிறது. இந்த வணிஷை கரணத்திற்கு கரண அதிபதி சூரியன். அப்ப கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கரணநாதன் யோகி இருவரும் இணைந்து புராணம் நட்சத்திரத்துல வந்து பயணம் பண்றாங்க. இது மல்டிபிளான அதிகப்படியான யோக பலன்களை நிச்சயமாக நமக்கு வெளிப்படுத்தும். அப்ப இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன், சூரியன், புதன் இந்த 3 கிரகங்கள் வந்து அதிகப்படியான யோக பலனை தரக்கூடிய தன்மையில் நமக்கு அமைகிறார்கள் எனலாம். இப்ப சந்திரனுடைய காரகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பயணங்கள் மிக சிறப்பாக அமையும் சொல்லலாம். உணவு சார்ந்த விஷயங்கள் வாங்குவதாகட்டும், அல்லது இடைத்தரகர்களாக இருந்தாலும் சரி, விளைவிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் வந்து சிறப்பான நாளாக நிச்சயமாக அமையும்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது சூரியன் புதன் இருவரும் இணைந்து, சூரியன் புதன் ஒரு நட்சத்திரத்தில் இணையும் போது சூரிய புத ஆதிபத்திய யோகமாக நமது ஜோதிட சாஸ்திரத்தில் எடுத்துக்கொள்வது வழக்கம். இவர்கள் இருவரும் இணைந்து பூராடம் நட்சத்திரத்தில் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா மீடியா வழி யோகத்தை வந்து வெளிப்படுத்தும். அப்ப மீடியா துறையில் இருப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள், டிவி சினிமா துறை, இந்த மாதிரி நாடகத்துறை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பவர்களுக்கு இது மிக சிறந்த நாளாக அமையும் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் லைனு, பியூட்டி சலூன் லைனு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அதிகப்படியான யோக பலனை இன்றைக்கு வந்து வெளிப்படுத்தும் சொல்லலாம். இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய நாராயணனுடைய வழிபாட்டை வந்து எடுத்துக்கோங்க. சூரியன் புதன் இருவரும் வந்து இணைந்திருக்காங்க. சூரியன் நாராயணனுடைய வழிபாட்டை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது மிக சிறந்த வழிபாடாக அது வந்து அமையும். இந்த வழிபாடு அதிகப்படியான யோக பலன்களை நாம் அனுபவிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து கேரண்டியா சொல்லலாம்.
இந்த அற்புதமான தகவல்களை எல்லாம் நீங்க பயன்படுத்தினா போட்டு போதாது, நமது உற்றார் உறவுகள் நண்பர்கள் என அனைவரும் பயன்படுத்தும்படி நாம் வந்து உதவ வேண்டும். எனவே வந்து இந்த வீடியோவை வந்து முடிந்தளவு வந்து ஷேர் பண்ணுங்க, தகவல்களை வந்து பரிமாறிக்கொள்ளுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.